இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கையை விரித்த இந்தியா, ஜனாதிபதி ரணிலின் அதிரடி நடவடிக்கை. விரைவில் முட்டை கோழி இறைச்சிக்கு கட்டுப்பாட்டு விலை. கொழும்பில் இருந்து பதுளை வரை புதிய புகையிரத சேவை ஆரம்பம். திருகோணமலையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழப்பு. அரச பணியாளர்கள் தொடர்பில் வெளியான மற்றொரு அறிவிப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தில் இப்படியும் ஒரு சம்பவம். தியாக தீபம் திலீபனின் நிலைவேந்தலில் ஏற்பட்ட முரண்பாடு, யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் கண்டனம். பாடசாலைகளுக்கு மாணவிகளின் வருகை குறைந்தது வெளியானது காரணம். தப்பிக்க முடியாதவாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், ஸ்ரீலங்கா தொடர்பில் கடுமையான வலியுறுத்தல். இதை தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்த ஒரு வல்லரசு போட்டியிடும் இலங்கை பங்கேற்காது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். சீன உளவு கப்பலான யுவான் வாங் ஃபை சமீபத்தில் இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது. இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இதற்கு இலங்கை அனுமதி அளித்தது. இந்த விவகாரத்தில் இலங்கையில் உள்ள இந்திய சீன தூதரங்களுக்கு இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்தவிதமான போரிலும் இலங்கை அங்கம் வகிக்காது என அந்நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். தேசிய ராணுவ கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசும் போதே இது தொடர்பாக அவர் கூறுகையில், நாங்கள் ராணுவ கூட்டணியில் பங்கேற்கவில்லை. பசிபிக் பெருங்கடலில் பிரச்சினைகள் இந்திய பெருங்கடலுக்கு வருவதை நாங்கள் நிச்சயமாக விரும்பவில்லை. இது ஒரு மோதலாகவும் போர் நடக்கும் பகுதியாகவும் இருக்க நாங்கள் விரும்பவில்லை. எந்த ஒரு வல்லரசு போட்டியிலும் இலங்கை பங்கேற்காது என தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலையை அறிந்து அமைச்சர்கள் அடிப்படையுடன் அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி மனித பாவனைக்கு உகந்ததல்ல, கால்நடைகளின் தீவிரத்திற்கு மாத்திரமென விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். மேலும் எதிர்காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் பொதி செய்யப்பட்ட முட்டைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பயணிகளின் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு இந்த வார இறுதியில் கொழும்பிலிருந்து பதுளை வரை புதிய புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த ரயில் இன்று முதல் 18 தேதி வரை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து 7:20 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 5:30 மணிக்கு பதுளையை சென்றடையும். அந்த ரயில் 17 தேதி முதல் 19 தேதி வரை பதுளை நிலையத்திலிருந்து 7:30 மணிக்கு புறப்பட்டு கொழும்பை சென்றடையும். கோட்டை ரயில் நிலையம் மறுநாள் காலை 5:28 அந்த இடத்தில் நெருங்கியுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. திருகோணமலை பேதிஸ்புர பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தில் மட்கோ மகபாயபுர பகுதியைச் சேர்ந்த பி பிரதீப்குமார் என்பவரை உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவரின் சடலம் தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த நபரில் கால் கை வெட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து திருகோணமலை தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அரச பணியாளர்கள் வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு மட்டுமன்றி உள்நாட்டில் வேலை செய்வதற்கும் சம்பளமில்லாத விடுமுறையை பெற முடியும் என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபை மற்றும் மாகாண பொது விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச உத்தியோகஸ்தர்களின் பணிமூப்பு மற்றும் ஓய்வூதியம் பாதிக்கப்படாத வகையில் சம்பளமில்லாத விடுமுறை வழங்கப்படும் என அமைச்சு விடுத்துள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதிக்கான் காலத்திலும் பணியாளர்கள் அல்லாத சேவைகள் உள்ள அரசு அதிகாரிகள் மாத்திரமே இவ்வாறு விடுப்பு எடுக்க முடியும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றாத பெண் விரிபுரியாளருக்கு 19 மாதங்களாக 13 மில்லியன் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக தாவரவியல் துறை முன்னாள் தலைவர் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக தாவரவியல் துறையில் பணியாற்றும் பெண் விரிவுரையாளர் எந்த ஒரு பாடநெறிக்கும் விரிவுரைகளை மேற்கொள்ளாத போதிலும் துறை தலைவரின் அறிவுறுத்தலை மீறி 19 மாதங்களாக அவருக்கான கொடுப்பனவாக 13 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை வெளிப்படுத்தியமையால்தான் பழிவாங்கப்பட்டுள்ளதாக துறை தலைவர் பேராசிரியர் கபிலன் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளார்.
தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலில் ஏற்பட்ட முரண்பாடு தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் 1987 செப்டம்பர் 15 தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் அடங்கிய முக்கிய 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபன் திலீபனின் 35 நிறைவு உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பித்த முதல் நாளில் நேற்றாகும். உலகின் பல இடங்களில் நினைவேந்தர்கள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கும் நாளில் தியாக தீபன் திலீபன் உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த அப்புனித மண்ணில் அரங்கேறியுள்ள சில விரும்பத்தகாத செயல்கள் மக்களிடையே அரச்சிரத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தியாகத்தின் எல்லையை கேள்விக்குள்ளாக்கும் தியாக திலீபனை நினைவேந்தல் நாளில் அரங்கேறப்பட்ட விரும்பத்தகாத செயல்கள் சந்தேகங்களையும் எழுப்பிச் சென்றுள்ளன. தியாக தீபன் திலீபனின் 5 அம்ச கோரிக்கைகள் எவையையும் 35 கடந்தும் நிறைவேறாது அந்தரத்தில் தொங்கி நிற்கின்றது. அவரது கனவுகளை மெய்ப்பிப்பதே தமிழ் மக்களது கடமையாக உள்ளது. தொடர்ந்தும் இவ்வாறான நம் இனத்தையும் தமிழ விடுதலை போராட்ட வரலாற்றையும் உலக அரங்கில் கொச்சிப்படுத்தும் விதமான கீழ்த்தர விடயங்களை தவித்து நம் போராட்ட வரலாற்றை அடுத்த சந்திக்கு கடத்தும் முக்கிய பொறுப்பில் உள்ள நாம் அதை இழிவுபடுத்த வேண்டாம் எனவும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்தும் நம் தாயகத்தில் இடம்பெறக்கூடாது என வலியுறுத்தப்படுவதுடன் இவ்விடயத்திற்கு எமது யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்று கூறியுள்ளது. சானிட்டரி நாப்கின்களில் அதிகரித்த விலை காரணமாக கிராமப்புற பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பெண் மாணவிகளின் வருகை கடுமையாக குறைந்து வருவதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இவ்வாறு மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பாக வைத்திய சங்கத்தின் தலைவர் டாக்டர் சமன் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சானிட்டரி நாப்கின்களின் விலை உயர்வால் கிராமப்புறங்களில் மாணவிகள் பாடசாலைக்கு வருவதில்லை என எங்களுக்கு தகவல்கள் வந்துள்ளன. இது மிகவும் வருத்தமான நிலை. அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களின் ஆரோக்கியம் தொடர்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். இதேவேளை மருந்து தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பெஸ்லெட் 17 பக்க எழுத்துமூல அறிக்கையை ஏற்கனவே ஐநாவில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 12 ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 51 கூட்டத்தொடர் ஆரம்பமாகியது. இவ்வாறு ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து ஸ்ரீலங்கா தொடர்பில் பல நாடுகளின் பிரதிநிதிகளும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கமும் படையினரும் தப்பிக்க முடியாதவாறு மிகவும் இறுக்கமான தீர்மானம் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.